ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமரசு. திரைமரசில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சினிமாவில் புதுசாக வர அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை சினி அப்டேட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். துருவ நட்சத்திரம் படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைக்காதா அப்படின்ட்டு ஈகராகவே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலையில் சமீபத்தில் கூட ஒரு அப்டேட் வெளியாயிருந்துச்சு. அதனை தொடர்ந்து இப்போ ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு, என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சியான் விக்ரம் நடிச்சு இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் ரசிகர்கள் எதிர்பார்த்த படம் துருவ நட்சத்திரம். ரித்து வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சிம்ரன், ராதிகா, பார்த்திபன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தோட பணிகள் 2017 ஆரம்பித்து 2018 ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருந்த நிலையில் பல காரணங்களால் ரிலீஸ் தள்ளிப்போச்சு. இந்த நிலையில் துருவ நட்சத்திரம் படம் இறுதிக்கட்ட வேலைகளில் இருப்பதாகவும் விரைவில் ஜான் பொங்கலை சந்திப்பார் அப்படின்னு ஒரு போஸ்டர் விட்டு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்திலிருந்து ஒருமணம் அப்படிங்கிற ஒரு பாடல் வெளியாகி இருந்த நிலையில் இந்த படத்தில் ஆரிஷ் மேற்கொண்டு 3 பாடல்களை கம்போஸ் செஞ்சிருப்பதாகவும் படத்தோட இசை அடுத்த மாதம் வெளியாகும்னு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாரணம் ஆயிரம் படத்தில் இடம்பெற்ற அஞ்சல பாடல் மாதிரியே ஒரு பாடல் இந்த படத்துலையும் இடம்பெற்றிருக்கிறதா படக்குழு தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. இதே மாதிரி நடிகர் சமுத்திரக்கண்ணி நடித்த ஒரு படமும் எப்பவோ எடுத்து முடிச்சு இன்னும் ரிலீஸ் ஆகாம கிடப்பிலே கிடக்குங்க. உண்மை சம்பவங்களை வச்சு உருவான இந்த படத்தை ஒரு வழியா இப்போ ரிலீஸ் பண்ற முயற்சியில தீவிரமா இறங்கியிருக்காங்களாமா படக்குழுவினர். நடிகர் சமுத்திரக்கணி முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து உருவாக்கி இருக்கிற படம் யாவரும் வல்லவரே. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு உருவாக்கி இருக்கிற இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ராஜேந்திர சக்கரவர்த்தி இயக்கியிருக்காரு. மாலை 6 காலை 6 வரை நடக்கிற கதையாக தயாராகி இருக்கிற இந்த படத்தில் சமுத்திரக்கணி ஒரு அழுத்தமான கேரக்டரில் நடிச்சிருக்காராம். இவரோடு சேர்ந்து யோகி பாபு, தேவதர்ஷினி, ரமேஷ் திலக் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்களாம். கடந்த 2021 படப்பிடிப்பை முடிச்சிருந்த இந்த படம் கொரோனா காரணங்களால் ரிலீஸ் ஆகாமையே இருந்த நிலையில் ஒரு வழியாக இப்போது ரிலீஸ் வேலைகளை மும்முரமாக்கி இருக்காங்க. சீக்கிரமே ரிலீஸ்க்கு ரெடி ஆக்கிட்டு வர இந்த படத்துக்கு US சான்றிதழ் வழங்கியிருக்காங்க சென்சார் போர்ட். மலையாள இயக்குனரான இவர் ஒரே நேரத்தில் மலையாளத்திலையும் தமிழ்லையும் அறிமுகமானார். தன்னோட 2வது படத்திலேயே சவுத் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச இந்த இயக்குனர் இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சு அவரோட புது படத்தை இயக்க போறாராமா. யார் அந்த இயக்குனர், யார் அந்த நடிகர் அப்படிங்கறத பார்க்கலாம். நேரம் படம் மூலமா தமிழ் மற்றும் மலையாளத்துல இயக்குனரா அறிமுகமானவர் அல்போன்ஸ் புத்ரன். இவர் பிரேமம் படம் மூலமா தென்னிந்திய அளவுல கவனம் பெற்று இருந்தாரு. இவர் சமீபத்தில் பிருத்திவிராஜை வச்சு இயக்குனர் கோல்டு படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்த நிலையில் அவரோட அடுத்த படத்தையும் நேரம் படம் மாதிரி நேரடியாக தமிழ்லேயே எடுக்க இருக்காராம். இந்த படத்தை 333 படம் மூலமாக ஹீரோவான டான்ஸ் மாஸ்டர் சாண்டியை வச்சு எடுக்க திட்டமிட்டிருக்காராம். இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகிட்டு வந்த நிலையில் இப்போ அவருக்கு பதிலாக சாண்டி ஒப்பந்தமாக்கி இருக்காராம். இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள ஆக்டர் வந்து தமிழில் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போ புதுசாக ஒரு மலையாள ஆக்டர் வந்து தமிழில் இணைஞ்சிருக்காரு. யார் அவர், என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெடுமுடி வேணு, திலகன், மனோஜ், கே விஜயன், சுரேஷ் கோபி, கொச்சின் ஹனிபா, லால், கலாபவன் மணி, ராஜன் பீதே உள்ளிட்ட பல மலையாள நடிகர்கள் தமிழ் சினிமாலையும் நடித்து அவங்களுக்கான தனி இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த வரிசையில் இப்போ இன்னொரு மலையாள நடிகரும் இணைஞ்சிருக்காரு. 2013 வெளியான 3 படம் மூலமாக மலையாளத்தில் அறிமுகமானவர் ஜெய் சி ஜோஸ். இவர் லூசிஃபர், காபா உள்ளிட்ட சுமார் 70 மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. மலையாளத்தில் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த 2018 கொரோனா பேப்பர்ஸ் ஆகிய படங்கள் மூலமாக நடிப்பில் கவனம் ஈர்த்த ஜெய் சி ஜோஸ் இப்போது சுந்தர் சி நடிப்பில் கேங்ஸ்டர் படமாக உருவாகியிருக்கிற தலைநகர் 2 படம் மூலமாக தமிழுக்கு அறிமுகமாகிறாரு. விசிட் துறை இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படத்தில் ஜெய் சி ஜோஸ் வில்லனாக நடித்தது மட்டும் இல்லாமல் 3 கெட்டப்பில் நடிச்சிருக்காராம். ஒரே கேரக்டராக இருந்தாலும் 3 கெட்டப்பில் 3 விதமாக நடிச்சிருக்கிற ஜெய் சி ஜோஸ் தலைநகரம் 2 படம் தமிழ் சினிமாவில் தனக்கு பெரிய அடையாளத்தை கொடுக்கும்னு நம்பிக்கையாக தெரிவிச்சிருக்காரு. இவர் இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யாவோட 2D நிறுவனம் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிக்கிற ரெபல் படத்திலையும் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி ஜங்ஷன்.
சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிட்டு வந்த நம்ம ஜெய ஆகாஷ் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சீரியலில் கமிட்டாகி நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் யோகியன் அப்படிங்கிற ஒரு படம் மூலயமா கமிட்டாகி நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்துக்கான ட்ரைலர் மற்றும் ஆடியோ லான்ச் வந்து சமீபத்தில் நடந்திருக்கு. இதில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க, என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துக்கு எத்தனையோ பேர்கிட்ட நான் போனேன், யாருமே வந்து எனக்கு வந்து மதிப்பு கொடுக்கல. ஆனால் அன்பு செல்வன் சாரும் அந்த ராமச்சந்திரா சாரும் அதுக்கப்புறம் மாதே சாரும் தான் இந்த படத்தை வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இது ரிலீஸ் கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் எப்பவுமே நன்றியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். எனக்கு முன்னாடி இயக்குனர் ரொம்ப சூடாக பேசிட்டு போனார், பார்க்காத்தான் சொல்லலாம், சூடானா சுளுக்கு எடுத்துகிற மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டு போனார் அன்பு தம்பி சாய் பிரபா. அது சினிமா மட்டும் கிடையாது, எந்த தொழிலை எடுத்தாலும் அவர் சினிமாவை விடாமல் பிடிப்பார். நிச்சயமாக தம்பி சாய் பிரபா பெரிய டைரக்டராக வருவார். அதுக்கு உண்டான அறிகுறியெல்லாம் நம்ம இப்போ இந்த யோக்கியன் படத்தில் நம்ம பார்த்தோம், அந்த ட்ரைலர் சாங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம். தம்பி மிகப்பெரிய இயக்குனராக வருவார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் இங்கே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அந்த தம்பிக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லா முதல் பட டைரக்டருக்கும் நிறைய வழி வேதனைகளோடு தான் இந்த சினிமாக்குள்ளே வரும். என்னுடைய முதல் படம் பண்ணும்போது நானும் அப்படித்தான் நிறைய வழிகளை சுமந்துக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா ட்ரெய்லரு இசை பாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் வந்து ஆகாஷ் சாருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா திறமைகள் சொல்லுவாங்க, பையன் எப்படிங்க இருக்கிறான், மூக்கு மொழியும் இருக்கிறான் அப்படின்வாங்க. அது மாதிரி மூக்கு மொழியுமா நல்லா இருக்கார். இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடித்த நடிகர் நடிகைக்கும் என்னுடைய மனமாற வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த தம்பியினுடைய கஷ்டம், அந்த தம்பியினுடைய வலி வேதனைகள் இப்படம் வெளியிட்டு இதனுடைய வெற்றி அதையெல்லாம் மாற்றணும். அதே மாதிரி ஜெயாகா சார் மிகப்பெரிய ஹீரோவாக வள வரணும், கண்டிப்பாக வருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்க, ரொம்ப நன்றி. கேப்டனை பற்றி சொல்லணும், இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க, கேப்டனை முதல் முதல்ல பிஆர்ஓ அறிமுகப்படுத்தியது அவர் தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற புதிய இயக்குநர்கள் பலரை சினிமாவுக்கு கொடுத்தது கேப்டன் தான், யாரும் மறக்க முடியாது. அப்படி கேப்டனை பற்றி பேசினா ஒரு முறை பேசலாம். இன்றைக்கி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேரளா நல்லாயிருக்கு, கர்நாடகா நல்லாயிருக்கு, மலையாளம் நல்லாயிருக்கு, தமிழ் சினிமா மட்டும் நல்லா இல்லை. அது காரணம் என்னென்னா, தலைமை ஒழுங்காக இருந்தால் மீதி உள்ளவங்க ஒழுங்காக இருப்பாங்க. நான் தலைமைன்னு சொன்னது சினிமா தலைமையை தான், நீங்கள் வேறையோ தப்பாக நினச்சிடாதீங்க, அதை பேச விரும்பலை. என்ன காரணம்னா, இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அமைச்சர் மு க ஸ்டாலின் சினிமாவிலிருந்து போனவர் தான். அதே மாதிரி இன்றைக்கி விளையாட்டுத்துறை திட்ட அமலாக்கத்துறை அதான் மெயின், எல்லா ஃபைலும் வந்துட்டு போக வேண்டிய இடம் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருக்குது. அவரு நம்ம சினிமாவிலிருந்து போனவர் தான். இப்படிப்பட்டவரை நம்ம வைத்துக்கொண்டு இன்றைக்கி திரைப்பட சங்கங்களை பாருங்கள், கில்டு மூடியாச்சு, முன்னே மட்டும் இல்லை கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, தேர்தல் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு. அதேமாதிரி தயாரிப்பாளர் சங்கம் எடுத்துங்க, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், செயல்படாத சங்கம், முரளி ராமாயணம் தரையில் ஒரு சங்கம், எந்த ஒரு விஷயத்துக்காவது இந்த சங்கங்கள், சரி நடிகை சங்கத்தை எடுத்துங்க அதுவும் அப்படி தான், ஏதோ பேருக்கு நடிகை சங்கம் இருக்கே தவிர எந்த விஷயத்திலையும் இந்த புதிய தயாரிப்பாளருக்கு உதவவில்லை. இது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இன்றைக்கி கேரளாவில் ஏதாவது சின்ன பிரச்சனைனா நடிகர்கள் விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போராடுறாங்க, மறுநாளே ஜெயிச்சிடுறாங்க, நம்மால் அது முடியல, அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு சொல்லணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த எல்லா கதாநாயகர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினு தான் வச்சுருப்பாங்க, இல்லை அக்கா தங்கச்சியோட வச்சுருப்பாங்க, நாலு நடிகைகள் அவர் மேலே தலை வச்சு வச்சுருக்காங்க. அப்போ படம் எப்படி கிளுகிழப்பாக இருக்கும், ஓப்பனிங் இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டில்ல வச்சிருக்காரு, அது எல்லாருமே அந்த நாலு பெண்களுமே இவர் மேலே பாஞ்சு விழுற மாதிரி நம்ம சொல்ற குத்துப்பாட்டு குத்தோ குத்துன்னு சொன்னார் இல்லையா நம்ம இயக்குனர் செந்தில்நாதன். அதை வழிமொழிஞ்சு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி படம் வெற்றியடைய உங்கள் ஆதரவோடு
வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நான் அவங்களை வச்சு ட்ரை பண்ண ஆசைப்படுற சொன்னேன். சரி, கதை சொல்லண்ணே, கதை சொல்லணும்னா கதை வந்து கதையை வந்து ரெடி பண்ணல, ஆனால் டைரக்ஷன் பண்ணணும். அவன் என்ன சொன்னான்னா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என் குழந்தை பிறக்கும்போது வந்து நான் ஒரு டேரக்டராக இருக்கணும் அண்ணா. சரி, என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அப்போ நான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இந்த யோகியன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் கதை ஜே சதீஷன் நாகேஸ்வரன் சொல்லி என்னுடைய நிஜப்பேரான அதை வச்சுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஆகாஷன் பேர் வச்சது கே பாலச்சந்திரன் சார், ரோஜாவன் படத்தில் அறிமுகப்படுத்துகிறப்ப. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கதை வந்து என் அசிஸ்டன்ட் பிரபாகர் ரெடி பண்ணதை வந்து என்னுடைய நிஜ பேரை வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் உருவாக்கின கதை தான் இந்த யோகியன் கதை. இதில் ஷார்ட்டஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லையே, ரெண்டு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருப்பேன். ஸோ யோகியனா யார்? ஸோ நாம் எப்போவுமே ஒருத்தனை வந்து யோகியன் போது அயோகியன காரணத்தை தான் யோகியனை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அந்த குத்துப்பாட்டு டான்ஸ்லாம் வர்றது, சில ரொமான்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அயோகியன். ஸோ யோகியன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கதையை பற்றி இதுக்கு நான் சொல்ல விரும்பலை. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு பி ஃப்ரேங்க். இப்போ இதில் நான் வந்து சொல்லிட்டு ஒரு விஷயம், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இன்னும் வரலை, தமிழ் சினிமாவில் வரலை. ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, ஆக்சுவலி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்தேன். பட் தமிழுக்கு புதுசாக இருக்கும். ஒரே படத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் எனக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஒரு கதைகள். ஸோ ஒரு ஃபேஸ்புக் மேலே வச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கதை வச்சுருந்துருப்பேன். அதை வந்து இதில் ஹீரோ ஹீரோயினுக்கு லவ் வரத்துக்கு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தியில் வந்துச்சு விக்கி டோனர்னு சொல்லி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய வந்துட்டுருக்கு ஸ்பெர்ம் டொனேஷன். ஸோ அதை வந்து ஒரு தனிக்கதை வச்சுருந்தேன். அதை இதில் வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வச்சுருந்தேன் நிறைய. ஐ மீன் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல விருப்பம்ல. பட் ஒரு நாலு கதையை என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் டைரக்டர் அவன் ஆசைப்பட்டான், அதை அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் உருவாக்கினேன். நான் ஒரு 30 நைட் நான் தூங்காமல் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இந்த யோகியன் ஸ்கிரிப்ட். சுத்தமாக நான் கேமரா ஃபேஸ் பண்ணவே தெரியாத ஒரு பொண்ணு, அப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நடிக்க வச்சு, நடிக்க சொல்லி கொடுத்து அவரும் என் கூட சேர்ந்து நடிச்சு. ஸோ எல்லாமே அதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் எனக்கு சார் தான். ஸோ இந்த படத்தில் நான் ஹீரோயின் கிடையாது, உள்ளே வந்தோடனே எல்லோரும் நான் தான் ஹீரோயின் நினச்சிட்டாங்க. நான் சொன்னேன் நான் ஹீரோயின் கிடையாது, நான் சும்மா வந்திருக்கேன், கெஸ்ட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை என்னென்னா வந்ததுனால தான் தெரிஞ்சது, நிறையா சினிமாவில் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நாலேஜ் கேதர் பண்ண முடியுது. ஹீரோயின் வரணும் அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்வைட் பண்ணாங்கன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஹீரோயின்ஸ். ஏன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் நாலேஜ் இல்லை அதை பற்றி. ஸோ அதெல்லாம் இங்கே உட்காரும்போது தெரியுது. ஸோ நிறைய லெஜெண்டரிஸ் எல்லாம் பேசினாங்க. ஸோ பேசும்போது நிறைய விஷயம் கேதர் பண்ண முடியுது எங்கள் என்னால். ஸோ ரொம்ப தேங்க்யூ என்னை இதுக்கு கூப்பிட்டு கெஸ்டாக ஸ்டேஜில் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இது படமும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தது அண்ட் வந்து இந்த டைட்டில் கூட ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ நான் போய் சொன்னேன் இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் அண்ட் நானும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்.